வணக்கம். விஸ்வம் யோகா பயிற்சி மையம் பரமசிவன் நம்ம மக்களுக்காக எனக்கு தெரிந்த கலையை நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இந்த பயிற்சியை நான் மக்களுக்கு பண்ணி காமிக்கேன். எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம நான் செய்தேன். இதை யோகா பிரியர்கள் வந்து இதை பார்த்து இதை கவனமாக நல்ல பயிற்சியாளரை வச்சு படிச்சுடுங்க. அதாவது யோகாசனம் செய்யறதுக்கு முன்னால் எப்போவுமே வந்து யோகா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பத்மாசனம் போட்டு ஒரு மூணு மூச்சை எடுத்து விட்டுட்டு ஆசனத்துக்கு போனால் அது ஒரு நல்ல ஒரு குருவுக்கு வந்து ஒரு பணிவான ஒரு இதாக இருக்கும். அதை நீங்கள் நல்ல முதல்ல தெரிஞ்சு பண்ணிடுங்க. ஒரு மூணு மூச்சு எடுத்துருவேன். ஒரு அஞ்சு மூச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போனா ஆசனம் செய்யறதுக்கு நான் போகிறேன். அதாவது எப்படின்னு கேட்டால், நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது இந்த யோகாசனத்துக்கு உண்மையாளர்கள் இந்த 18 சித்தர்கள்னு சொல்லலாம். அதாவது 18 சித்தர்களுமே ஒவ்வொரு ஆசனத்தில் தான் இருக்கிறத நம்ம தன்னால் படங்களில் பார்க்கோம். நேரில் பார்க்கல, ஆனால் படங்களில் நம்ம பார்க்கோம். அது அந்தனுடைய பிரிவை கொண்டு இப்போ நான் ஆசனம் செய்கிறேன். அதை நீங்கள் பார்த்துங்க. இந்த ஆசனம் எதுக்குன்னு கேட்டால் நான் செய்து காட்டுறதுனால நான் சொல்கிறேன். இது வந்து பவன முக்தாசனம் அப்படின்னு பேரு. ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி அதாவது குறுக்கு வலி உள்ளவங்க, முட்டு தேய்மானம்னு சொல்லக்கூடிய அந்த வலி உள்ளவங்க இந்த ஆசனத்தை பார்த்து இந்த செய்தியை நீங்க பாராட்டிக்கலாம். ரெண்டாவது நல்ல செய்தி காட்டுறேன் பாருங்க. இந்த ஆசனத்தின் பேர் வந்து பவன முக்தாசனம். இது வந்து ஒன் சைடு தூக்கி ஒரு 30 எண்ணிக்கை அப்படி வச்சுக்கலாம். அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். மெதுவா எழுந்திரிச்சு இந்த ஆசனம் வந்து முட்டு தேய்மானம் முட்டு வலி உள்ளவங்க, ரெண்டாவது அதாவது குறுக்கு தண்டுவட வலி உள்ளவங்க செய்து பலன் அடைஞ்சிடுங்க. வணக்கம். விஸ்வம் யோகா பரமசிவன்.